ப்ரோ ப்ரோ என்னாச்சு விஷ்ணு? வர வழியில் என் ஒரிஜினல் ரேஷன் தொலைச்சுட்டேன் ப்ரோ. எது வாங்குறதுக்கு வழி இருக்கா இல்லை அதே ரெடி பண்ணிடலாம் ஏதாச்சும்? வாங்குறதுக்கு வழி இருக்கே, ரொம்ப சிம்பிள் தான். ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். நகல் குடும்ப அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு இருக்கும், இதை டச் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட ரேஷன் கார்டோட மொபைல் நம்பர் கேட்கும், அதை என்டர் பண்ணி ஓடிபி ஜென்ரேட் பண்ணுங்கள். அந்த ஓடிபி என்டர் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். இப்போ அதில் வரக்கூடிய டீட்டெயில்ஸை தெளிவாக படிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அக்ரி பண்ணுங்கள். அடுத்து ஓகே கொடுத்தா பணம் செலுத்த அப்படின்னு வரும், அதுக்குள்ளே போயிட்டு குடும்ப தலைவரோட நேம், கார்டு நம்பர், மொபைல் நம்பர், டிஸ்ட்ரிக் இதெல்லாம் கொடுத்துருங்க. அது கீழே பணம் யார் கட்டுறாங்களோ அவங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா பே பண்ண சொல்லுவோம். இப்போ 45 ரூபா பே பண்ணி அதில் வரக்கூடிய ரெசிப்டை டவுன்லோட் பண்ணிட்டு எகைன் அந்த முன்னாடி பேஜுக்கு போனீங்கன்னா அதில் நகல் குடும்ப அட்டை அச்சிட அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை டச் பண்ணி உள்ள போனீங்கன்னா ரீசன் கேட்கும், அந்த ரீசனை கொடுத்துட்டு அதை டைப் பண்ணிடுங்க. கீழே பேமெண்ட் பண்ணதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர், பேமெண்ட் டேட், நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ரிசிப்டை அட்டாச் பண்ணி பதிவேற்று அப்படிங்கிறத டச் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஓகே கொடுத்துட்டு தொடர அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடும். இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்க முடியும்.